சிவத்தே நிகவான் துவா தேசிகாய நமஹ. இப்ப நவமணி மாலையில தேசத்தார் பாசனம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கடைசி ரெண்டு வரி மட்டும் சேவிக்கணும். வாதித்தெழும் மன்மதனே நல்மனத்தோ பெல்மாசி கடலாடி மகிழ்ந்து வருவரே அப்படின்னு பதம். இங்க மன்மதன் இவன் சர்வலோகத்திற்கும் சௌந்தரியத்திலே மேம்பட்டவனான பிரசித்தி பெற்ற அந்த மன்மதன் இருக்கானே, அதாவது அந்த மன்மதனே இவனுடைய இந்த தெய்வநாயனுடைய சௌந்தர்யத்திலே ஈடுபடுகிறான் சாய்கிறான். அதனால இங்க சுவாமி தேசிகன் தெய்வநாயகனை மன்மதன் அப்படின்னு சாய்கிறார். அதாவது வாசித்தொழும் மன்மதனே, வாசித்தெழும் மன்மதனே அப்படின்னு. சாதாரண ஜனத்துக்கும் மன்மதனுக்கும் சௌந்தர்யத்திலே என்ன வேறுபாடு, என்ன வாசி உண்டோ அதை போலே மன்மதன் என்ற ஒரு வக்தி இருக்கார். அவர் பெருமாளால் படைக்கப்பட்டவர். அந்த மன்மதனுக்கும் பெருமாளுக்கும் வாசி உடைத்தாய் சாக்ஷான் மன்மத மன்மதகா அப்படின்னு மன்மதனுடைய மனத்தையும் கலக்கும்படி மயக்கும்படியான ஒரு வடிவழகானது இந்த தெய்வநாயகனுடையது. அந்த மன்மதனே இவனுடைய வடிவழகில ஈடுபட்டு தானே வணங்கி நின்றான்னு இங்கு தாத்பர்யம் சொல்றாங்க. அதாவது நின் வடிவழகு மறவாதாரு பிறவாதாரே. அதனால இவன் மன்மதன் வாசித்தெழும் மன்மதன் அப்படின்னு சொன்னான். ஆண்டாள் சாதிச்சா காயுடன் நல்லொடு கரும்பமைத்து கட்டியழிது அவல வைத்து வாயுடை வரையவர் மந்திரத்தால் மன்மதனே உன்னை வணங்குகின்றேன் அப்படின்னா. மன்மதன் அப்படின்னு பெருமாளை சொல்றான் அந்த இடத்துல. அந்த மாதிரி இங்க தெய்வநாயகனும் சாக்ஷான் மன்மத மன்மதகா அப்படின்னு இங்க அனுசந்தானம் இந்த பாசுரத்துல. சரி, மன்மதனாத்தி வாசித்தெழும் மன்மதன் அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்து நல்மணத்தோப்பில் அப்படின்னா மணல் தோப்புன்னா அந்த சமுத்திர கரைக்கு பேர் இங்க மணல் தோப்புன்னு தாத்பரியம். இந்த சமுதிர கரையிலே தாள மரங்களின் தோப்பு என்றபடின்னு வியாக்கியானம் இங்க. அதாவது சோபயத்தண்டகாரண்யம் தீர்த்தேன ஸ்வேன தேஜசா அப்படின்னா, அதாவது இந்த ராமனின் நல்வரவால் வருகையால் இருண்ட தண்டகாரண்யமும் மிக்க ஒளி பெற்றது அப்படின்னு சொல்றான். ராமனுடைய வருகையாலே தண்டகாரண்யம் ஒளி பொருந்தியதாக ஆனது. அதே மாதிரி இந்த தெய்வநாயகன் எழுந்தருளக் கண்டு இந்த மணல் தோப்பு இருக்கே அது முழுவதும் மயில் கழுத்து போன்ற பிரகாசத்தை பரப்பிக் கொண்டது அப்படின்னு சொல்றான். அத மாதிரி இந்த திருப்புல்லாணியில பார்த்தா இந்த பெருமாள் ஒரு சமுதிரத்தை நோக்கி எல்லாம் இவன் கருணா சமுத்திரம், அவன் இந்து மகா சமுத்திரம், இவன் கருணா சமுத்திரம் கடல் அரசன், இதிலே கருணை கடல் சயனிப்பது போலே திருப்புல்லாணியில பெருமாள் அப்படிதான் படுத்துன்னு இருக்க தர்பசேன ராமராய். அதே மாதிரி கடல் அரசன் எதிரிலே கருணை கடலே சயனம் கொண்டது போலே ஒரு சமுத்திரத்தின் அருகில் மற்றொரு சமுத்திரம் போட்டியிட்டு பிரகாசிப்பது போல் எழுந்தருளுகிறான்னு சாய்க்கிறார். அந்த மாதிரி இந்த பெருமாள் அந்த தங்க பல்லக்குல அந்த காலையில அந்த கதிரவனோட ஒளியினுடைய திருமியணியில வாங்கிட்டு அந்த ஜல்ஜன் நோட்டு வாத்தியத்தோட இந்த மணல் படப்பிலே பெருமாள் குதிச்சு குதிச்சு ஏழுறது வந்து ரொம்ப அற்புதம். அந்த திருவைந்தபுரத்திலே அந்த தேவனாம்பட்டணத்திலே இந்த உற்சவத்தின் போது இந்த கார்த்தால பெருமாள் ஏழுறத சேவிக்கிறதுக்குன்னே அந்த சமுத்திர கரையில அத்தனை பேர் கூடியிருப்பா. சல் 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 இதர தேவதாந்திரங்களும் இதர எம்பெருமான்களும் அங்கு எழுதினாலும் இந்த தெய்வநாயகனான சுவாமி தேசிகனாலே ஆராதிக்கப்பட்ட இந்த தெய்வநாயகனுடைய வருகைக்காக அத்தனை பேரும் காத்துருப்பா சமுதிர தீர்த்தா மாறத்துக்கு. அப்படியானது அதான் இங்க சாதிக்கிறா. ஒரு சமுதிரத்தின் அருகில் மற்றொரு சமுதிரம் போட்டியிட்டு பிரகாசிப்பது போல இவன் எழுந்தருளுகிறான் நல்மணத்தோப்பில் அப்படின்னு சொன்னான். அதாவது பெருமாள் அந்த கடலும் பெருமாள நிலமும் நிறமும் நீலம் நிறமா இருக்குன்னு சொல்ல நீல கடலுள் நெடுங்காலம் கண் வளர்ந்தான் அப்படின்னு கடலுக்கு வந்து விசேஷம் சொன்னா. அடுத்தது பெருமாள் வடி வழகுக்கு விசேஷம் சொல்றா. நீல நிறத்தழகார் ஐம்படையின் நடுவே அப்படின்னா பெருமாள் நிறமானது நிறம், அதாவது இங்கு ஒரு மயில் கழுத்து போன்ற ஒரு நிறம், அங்கு ஒரு மயில் கழுத்து போன சமுத்திரம், ரெண்டும் எதிரெதிர் கொள்றது. அப்படி கொள்ளும் போது வெம்பெருமான பிரகாசமே அதிக பிரகாசமாய் தோன்றதுன்னு சொல்றா. நல்மண தோப்பில் மாசை கடலாடி மகிழ்ந்து வருவரே அப்படின்னா மகிழ்ந்து வருவார் அப்படின்னா இந்த தெய்வநாயகன் வடிவடைகளே மயங்கி
அவருடைய அனுகிரகத்தினாலே பெற்ற ஸ்ரீ பாத தீர்த்தத்தின் மகிமையினால் இந்த பக்தர்கள் இருக்காளே அவனை சேவிக்க வந்தவா தாங்கள் பவித்திரர்களானோம்னு என்று எண்ணி பரம பிரீதியுடன் இந்த அடியாக வரும் குடாங்களை கடாட்சி தருளி அவர்களுடைய பிரீத்தி அதிசயத்தினாலே உற்சவேஷு சர்வேஷு பிரீதி பரிதுஷ்யதி. அதாவது என்ன சொல்றான், அந்த ராமன் இருக்கானே, ராமனுக்கு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு அவருடைய பிரஜைகள் வீட்டுல ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடந்தா பெருமாள் ரொம்ப சந்தோஷிப்பாராம். அதே மாதிரி கட்டது நடந்தாலும் பெருமாள் வருத்தப்படுவான், அடுவோ கட்ட நடந்து போச்சேன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அலபியலாபம் பெற்றார் போலே சந்தோஷத்துடன் எம்பெருமான் தெய்வநாயகன் மாசிக் கடலாடி அவன் எழுந்து அருளுகிறபடின்னு சொல்ல சாய்க்கிறான். அத மாதிரி இந்த பெருமானுடைய அவன் திருவுள்ளம் உகந்து தன்னுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தினால் இந்த அகிந்தபர பிரஜைகள் அனைவரும் இல்லை இந்த எம்பெருமானை சேவிக்குவரு அனைவரும் அவனுடைய அனுகிரகத்தை பெற்றார் என்று அவன் பார்க்கும் போது அவனுடைய திருவுள்ளம் ரொம்ப குளிர்றது. அதை பார்த்து ஹேமாப்ஜ நாயகியின் அந்த திருவுள்ளமும் எம்பெருமான் சந்துஷ்டியானாள், அவளும் சந்துஷ்டியாரா. ஏன்னா ஏக தத்துவமாயிட்டே அப்படி சொல்றா. இங்க பார்த்த ஆண்டாள் பாசுரத்துல நீங்க பாத்தீங்கன்னா மார்கழி நீராடி மகிழ்ந்தாள் அப்படின்னு ஆண்டாளு சொல்லலாம். இங்க சுவாமி தேசிகன் வாக்கானது மாசி கடலாடி மகிழ்ந்து வருவரே, மகிழ்ந்தாள் என்பது ஹேமாம்ஜவல்லியின் வாசக்குழல் மாமலராள் அப்படின்னு இரண்டு இடத்துல மகிழ்ந்து மகிழ்ந்து சாய்கிறான். அதாவது திருப்பாவிலே பாத்ரு சாநித்தியத்தாலே மகிழ்ச்சி ஏற்பட்டது, இங்க இந்த மாமலராள் சாநித்தியத்தாலே அவன் மகிழ்ச்சி அடைந்தான் அப்படின்னு பெரிய அன்பயப்படுத்தி ரொம்ப அற்புதமா இங்க சாதிக்கிறா. இந்த மாசிக்கடலாடி மகிழ்ந்து வருவரேனா மகிழ்ந்து வருவாரே என்பது எதிர்கால வினையா சொல்றாங்க. எதிர்காலமாய் அருள் செய்த அது அருள் செய்திருக்கிறதுனாலே காலமெல்லாம் அவிச்சின்னமாய் இவ்வுற்சவம் நடக்க வேண்டும் என்று திருவுள்ளம். சுவாமி தேசியனுடைய காலத்துக்கு முன்னாடி நடந்திருந்தது, சுவாமி தேசியின் காலத்தே சுவாமிங்க 40 வருஷ காலத்துக்கு மேல எழுதி இருந்ததா பெரிவா சாதிக்கிறா. அவர் காலத்தையும் இந்த உற்சவம் நடந்தது, இன்னும் எதிர்காலத்தையும் 2019 உற்சவம் நடக்கிறது இங்க. அதனாலே மூணு காலத்தையும் நடந்திருக்கு. அந்த மாதிரி தெய்வநாயகன் பஞ்சாதத்துல சோபதே சத்தியவாதின்னு சாத்திய நானும் சத்தியவாதின்னு சுவாமி தேசியன் சாதிக்கிறார். இப்படி அதாவது சத்தியவாதியாக இவர் அருளி இவர் அருளி செய்தது இன்னும் பலிக்கிறது. இவர் அவருடைய வாக்கும் சத்தியமான வாக்கு தானே. அதான் தேசத்தார் இல்லை என்னும் தெய்வநாயகா வாசக்குழல் மாமலரால் வனவாளனார் வாதித்தெழும் மன்மதனே நல்வனத்தோப்பில் மாசிக்கடலாடி மகிழ்ந்து வருவரேன்னு ஒரு பாடம், வருவாரேன்னு ஒரு பாடம் உண்டு. இருந்தாலும் எதிர்காலத்தை சொல்றது. அதனாலே எப்படி கேட்டா அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டுன்னு பெரியாழ்வா சாதிச்சார் இல்லையா. அதனாயிலும் இந்த தெய்வநாயகனம் சேர்த்து இந்த உற்சவாதிகளுக்கும் நித்தியமாய் இருக்க வேண்டும் என்று நம் சுவாமி தேசிகன் திருவள்ள பத்தி இந்த உற்சவத்தை மங்களாசாசனம் செய்திருக்கிறார். அப்படாது பெரிய பிராட்டியை வந்து கன்னிகாதானம் செய்து கொடுக்கும் போது ஜனகராஜன் பத்ரந்தே என்று மங்களாசாசனம் பண்ணினார் இல்லையா, அது மாதிரி இங்க வந்து பெரியாழ்வார் ஆண்டாளை கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது மங்களாசாசனம் பண்ணார். அது மாதிரி சுவாமி தேசியன் இங்க இந்த செங்கமலத்தாயாரும் இந்த தெய்வநாயகனும் இந்த மாசிக்கடலாடி மகிழ்ந்து வரும் அந்த மணல் பரப்பிலே அதாவது இங்க சொன்னார். அதனாலே இங்க இவாளை இந்த சுவாமி மங்களாசாசனம் பண்ற. இத போல பற்பில் மறந்த செய்யாள் விற்புருவ கொடி, இந்த விற்புருவ கொடி பற்பில் மறந்த செய்யாளாக விற்புருவ கொடி, இவளை கன்னிகாதானம் செய்து கொடுத்தவர்கள் இவ்வண்ணம் மங்களாசாசனம் செய்யாமையாலே தாமே அவ்விஷயத்திலே மங்களாசாசனம் செய்தருளுகிறோம்னு சுவாமி திருவுள்ளவங்க. அப்படி இந்த மாசிபக உற்சவத்தினுடைய பெருமையை, அர்ச்சாவதாரத்தினுடைய உற்சவத்தின் பெருமையை சுவாமி தேசிகன் இந்த பாசுரத்திலே ரொம்ப அத்தியுதமா காட்டுறார். இது என்ன பாசுரத்துல ரொம்ப தாத்பரியார்த்தம் என்னன்னு ஒரு விஷயம் பார்த்த, உற்சவத்தின் தாத்பரியார்த்தத்தை பார்த்தாக எம்பெருமானுடைய திருமேனி சௌந்தர்யத்தை சேவிக்க முடிகிறது. ஒண்ணு தேஜஸ் கண்ணுக்கு தேஜஸ் ஏற்பட்டது, எம்பெருமானன் வாசனையை நுகர முடிகிறது. அதாவது காதால் பக்தர்களின் பக்தி சொற்களும் வேத கோஷமும் வேத ஒலியும் விழா ஒலியும் என்றபடி இந்த எம்பெருமான் தன்னுடைய தங்க பல்லக்கிலே முன்பக்கம் பின்பக்கம் ஒரு கண்டையை கட்டிண்டு அதை வந்து ஆழ்மேல் பல்லக்கில் பெருமாள் எழும் போது இந்த கண்டையினுடைய சப்தம் வந்து சமுத்திரகர வரைக்கும் திருவேந்திபுரத்திலே கேட்டுட்டே போகும், திரும்பி வரும்போதும் கேட்டுட்டே வரும். இப்படி ஒரு அனுபவம் அங்க. அவன் ஸ்ரீபாத தீர்த்தத்திலே நீராடுவதால் நம் பாபம் கழிந்து மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படுகின்றோட நம் பாபத்தை தொலைச்சோம்னு ஒரு எண்ணம்
அந்த சீவைட்டோ சமூகத்துல ஏற்படுறது. ஆசுரருடன் அவனும் வீராடுவதால் அவனுக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டது, அவன் மகிழ்ந்ததாலே பிராட்டியும் மகிழ்ந்தாள். அதாவது எப்படி எம்பெருமானுக்கு எது சந்துட்டினா, கண்டுகள் மேய்த்து தன் தோழரோடு கலந்துடன் வருவானை தெருவில் கண்டுன்னு இந்த எம்பெருமான் தெய்வநாகன் தெருவிலே வந்து நமக்கு சேவை சாதிக்கிறான். அவன் மகிழ்வதாலே பிராட்டியும் மகிழ்ச்சி பெறுகிறாள். பக்தர்களுக்கு இந்த பெருமானுடைய திவ்ய மங்கள விக்கிரக சேவை, இந்த வீதியார வருவான் சந்திச்சா இல்லையே, இந்த சேவையை பார்க்கும் போது இவருடைய பாபம் நிவர்த்தகமானது. திவ்ய மங்கள விக்கிரகத்தின் சேவை பாப நிவர்த்தகம்னு பெரிவா சாதிக்கிறார். இங்கு இந்த கங்கிரவர்களுக்கும் ஒரு கங்கிரம், ஒரு உற்சாகம் கிடைக்கிறது. அணுயாத்திரியா செல்பவர்கள் வேத பலனம் பண்றா, பெருமாள் பின்னாடி வேதம் சொல்லிட்டு பின்னாடி பெருமாள் அணுயாத்திரியா வந்துட்டே இருக்கா. பெருமாள் என்ன வேகத்துக்கு போற, அதே ஜத்தியிலே வரா. ஆனா இதர வைஷ்ணவர்களும் பெருமாளுடைய கைங்கிரவர்களும் பெருமாளுடைய அணுயாத்திரியா சொல்லி பெருமாளை திருப்பி பத்திரமா கொண்டு ஆஸ்தானத்துல சமர்ப்பிக்க வேண்டியது ஒவ்வொரு ஸ்ரீவிஷ்ணுடைய கடமையாருது. இந்த கைங்கிரம் பெருமாள் இந்த உற்சவத்தின் மூலம் எல்லாருக்கும் கொடுக்கிறான். தேகத்துக்கு ஒரு நடைப்பயிற்சி கிடைச்சது நமக்கு. 8 கிலோமீட்டர் போயிட்டு வர பெருமாள் இந்த உற்சவத்துல. இது மாதிரி இது எதனாலன்னா, தன்னுடைய சேவையும் தன்னுடைய அனுகிரகம், தன்னை தனக்கு கைங்கிரியம் வந்தவர்களுக்கும் தன்னை சேவிக்க வந்தவர்களுக்கும் தான் அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று எம்பெருமானுடைய காருண்யம் அந்த சௌலபிய குணத்தாலே இங்க வந்து நமக்கு இந்த பாசுரம் ரொம்ப அற்புதமா அமைஞ்சது இந்த இடத்துல. இன்னும் இப்படி சொல்ல போனா இந்த அர்ச்சை எப்படி விசேஷம் அப்படின்னு கேட்டா, நல்ல படுக்கையும் போகங்களையும் உடையதாயிருக்க உடைய பிரஜையினுடைய தொட்டிற்கார்கடை, கார்கடையிலே கிடக்கும் தாயை போலே லட்சாபேட்சம், அதாவது சம்சாரிகளுக்கு உறைவிடமாக யாலே, இவன் பரமபதத்தை காட்டிலும் ஆதரித்து வசிக்கிற திவ்ய தேசம்னு சாட்சம். இந்த திவ்யசங்கள் எல்லாம் என்னன்னா, பரமபதத்தை விட மிகுந்த போகங்கள் நிறைந்தது இந்த பரம இந்த திவ்ய தேசங்கள் எல்லாமே. அதனாலே பெருமாளிங்க 108 திருப்பதியாயும் அபிமான ஸ்தலங்களிலேயும் இந்த எம்பெருமான் எழுந்தருளிருந்து நமக்கு இந்த அர்ஷாமூர்த்தி சேவையை நமக்கு கொடுக்கிற இந்த இடத்துல. அதனாலே இங்க சுவாமி தேசிகன் இந்த மாசுபிக உற்சவத்தை ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை சாதிச்சிருக்கார். அது மாதிரி இந்த பாசுரங்கள் இதோட இன்னைக்கு நமக்கு நடைபெறது. தேசத்தார் இல்ல எண்ணம் தெய்வநாயகா, வாசக்குடல் மாமலரால் மணவாளனார், வாசித்தெழும் மன்மதனே அல்வனத்தோப்பில் மாசை கடலாடி மகிழ்ந்து வருவரே அப்படின்னு இந்த பாசுரம் மங்களா சாஸ்திரம் பண்ணி முடிகிறது. அடுத்த பாசுரத்தை ஆசிகாலுக்கு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அடியேன் கவிதா கிகசிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.